நூறு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் செஷன் போயிட்டுருந்தது. ஸோ அப்போ கேட்டாங்க, நிறைய படம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய காப் ஃபிலிம்ஸ் வருமே, இதில் என்ன வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவோம்? ஸோ ஹண்ட்ரெடுக்கு தானே ஃபோனே பண்ணுவோம். ஸோ ஹண்ட்ரடில் வந்து ஃபோன் எடுக்கிறவன் ஆண்டவனுக்கு சமம், கடவுளுக்கு சமம். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபோன் எடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது, நமக்கு ஆறுதல் சொல்கிறது, நமக்கு எதனா நமக்கு கோஆர்டினேட் பண்ணி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்கள பற்றின ஒரு படம், கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பற்றின ஒரு படம் தான் நூறு. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஒரு போலீஸ் கதை, ஒரு காப் ஸ்டோரி பண்ணுங்கிற ஆசை இருக்கும். அண்ட் எனக்கு அந்த ஆசை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஒவ்வொரு கதை கேட்கும் போதும் வந்து காப் ஸ்டோரி அப்படின்னாலே கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கே தெரியும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ நூறு கதை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப கண்டென்ட்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி அந்த படம் வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் நன்றி நான் வந்து சாம்க்கு நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு படம் பண்ணும்போது நான் எப்பவுமே இதுதான் சொல்வேன். ஸோ ஒரு படம் பண்ணும்போது ஆன் ஸ்பாட் நம்ம என்டர்டெயின் ஆனால் தான் நம்மளால் வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் சாம் வந்துட்டு ஹி கெப்ட் சச் என்டர்டெயின் ஆல் த டைம். அண்ட் ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு சாம் வந்துட்டு. ரெண்டு காமெடி படம் எடுத்துகிட்டு இதுதான் மொதல் ஆக்ஷன் படம். ஸோ மேலும் மேலும் நிறைய ஆக்ஷன் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை தான். அண்ட் வந்திருக்க ஒவ்வொரு நமக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் வந்துட்டு அவங்களோட ஃபீல்டில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்றைக்கி வந்து சாம் சிஎஸ் வந்து ஹீஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், நான் விக்ரம் வேதா பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாம் இந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சாம் அண்ட் ரூபன் ஆகட்டும், ஸோ கிருஷ்ண வசந்த் சார் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ இந்த இந்த டெக்னிக்கல் க்ரூ கொடுத்த ப்ரொடியூசர் மகேஷ்க்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். ஒரு நல்ல படத்தை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு ஒரு படம் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் சொல்லி ஆகணும். ஐ மீன் காஸ்ட் அண்ட் ஹன்சிகா வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க, இதான் நான் முதல் தடவை நடிக்கிறேன். ஸோ வண்டர்ஃபுல் ஆக்டர் யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, ராதாரவி சார் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் வந்து மே 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.